Hi friends, இன்னைக்கு பிராய்லர் கோழி நாட்டுக்கோழி டேஸ்ட்ல எப்படி சமைக்கலாம்னு பாப்போமா? வாங்க தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பாப்போம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய், ஒரு தக்காளி பழம், பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம், அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் ஒரு ஸ்பூன், மல்லிப்பொடி மூணு ஸ்பூன், வத்தல் பொடி நாலு ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், அரைமுறை தேங்காய் துருவினது, அப்புறமா ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வத்தல் பொடி மல்லிப்பொடி மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அது சூடாகட்டும்னு வச்சுட்டு அரைமுறை தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் ஆக வேணாம், தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். வறுத்து வச்சுருந்த தேங்காவும் மசாலாவும் சூடு ஆறுனதும் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா குற குறப்பாக தண்ணி எதுவுமே விடாமல் ஒரு சுற்று சுற்றி எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க சிக்கன், அந்த 1 kg சிக்கன் இருக்கு இல்லையா, அது கூடவே உப்பு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் உப்பு, பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி பழம் எல்லாம் போட்டு ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக, ஏன்னா சிக்கன் வேகும்போது சிக்கன்லேயுமே தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். தண்ணி விட்டுட்டு 1 விசில் போட்டு ஆஃப் பண்ணிட்டால் போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு வேண்டாம். 4 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கணும். ஆயில் விட்டுட்டு கடுகு எதுவுமே தேவையில்லை தாளிக்கிறதுக்கு, பொடி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு ப்ரௌன் கலர்லாம் வர வேணாம், லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கின மாதிரி தெரிஞ்சாலே போதும். அந்த ஸ்டேஜ் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா புரட்டி விட்டுட்டு, நல்லா புரட்டி விட்டு பச்சை பசம் போனதும் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இந்த வெங்காயம் வதங்கினது கூட நம்ம விட்டு நல்லா கிளறப்போகிறோம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சிக்கன் வேக வச்ச பாத்திரத்தில் அந்த அதே குக்கரில் போட்டு அதுவுமே வந்து 1 விசில் போட்டு இறக்குனாலே போதும். பொதுவாகவே காய்கறி நல்லா வெந்துடும், அதனால் இதுவுமே 1 விசில் போட்டாலே நல்லா வெந்துடும். வீட்டில் ஆல்ரெடி வச்சுருப்போம் இல்லையா நான்வெஜ் மசாலா, அது 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுரும். நம்ம ஏற்கனவே திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வறுத்த தேங்காய் வறுத்த மசாலா, அதை வந்து இந்த கொதிக்கிற குழம்புல போட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அந்த அரைச்ச மசாலா சிக்கன் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அந்த டைமில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை கொதிக்கிற குழம்புல போட்டு 1 கொதி வந்ததுமே மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா வெந்து சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மசாலாலாம் ஊறி பிராய்லர் கோழியாக இருந்த சிக்கன் அப்படியே நாட்டுக்கோழி டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக மாறி இருக்கும். கருவேப்பில தூவி இறக்க வேண்டியது தான். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.